அந்தராக்கி ஜிந்தராக்கி ரபா தலைவா வெளிய வந்த விருந்து உண்மைதான் தலிக்கலவையாச்சேன்னு சமூகத்துக்கு கொண்டு வந்தோம் மாமு காற்று அன்பு பாத்துக்கலாம் நமக்கு விருந்து வைக்க போறாங்களா தலைவா எங்களுக்கு எப்படி அங்கே விருந்து உங்களுக்கு அல்ல உங்களை கொண்டு என் மக்களுக்கு விருந்து வைக்க போறேன் ஆமா வல்ல போறாங்களா உன்னாலும் பரவாயில்லை சாப்பிடுறேன்றானே மும்தாஜ் நான் அப்பவே சொன்னேன் அப்துல்லாவை பார்க்கணும்னு சொன்னியே இனிமே நம்ம யாரையுமே பார்க்க முடியாது போல இருக்கு அந்த ரெண்டு கட்டானை இடித்து கஷாயம் வைக்கலாம் ஐயோ எங்களை பிரிக்காதீங்க இவரையும் கஷாயம் போடுங்க கஷாயத்திலேயாவது நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றோம் தலைவா இதோட என்ன சேர்க்காதீங்க என்ன வேற ஏதாவது செய்யோ மூட வாய் அது சாப்பிடுபவர்கள் இஷ்டம் பூசாரி அந்த பெண்களை என்ன செய்யலாம் தலைவா கடவுள் நம் காட்டிலே முகாமிட்டிருக்கும் போது அவரிடம் கேட்காமல் எதுவுமே செய்யக்கூடாது நம்ம மாதிரியே கடவுளும் இங்க வந்து மாட்டிக்கிட்டான் போல் அதனாலதான் நம்ம நாட்டுல கடவுள் இல்ல புயலும் பூகம்பம் அடிக்குது அத பாருங்க எதையோ தூக்கிட்டு வராங்க மாமு கமால் மாதிரியா இருக்குது அவன மாதிரி எத்தனையோ பயம் இருக்கான் கிட்ட வரைக்கும் பார்ப்பான் இவனா கடவுளே என்ன பார்த்து கண்ணாச்சாங்க இவனா கடவுளே தலைவா பையா கடவுளே யார் இவங்க உங்களுக்கு தெரியாதா தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியட்டுமே என்று கேட்டேன் அடே கமால் பையா என்னையா அடிக்க சொன்ன என்னையா யாரு கேட்ட பாஸ்தாத்துல 10,000 பொண்ணை கொடுத்து பல்ல இழுக்கியடா கைதியா இருந்தவனுக்கு கடவுளா பதவி உயர்வா பதவி வந்ததும் பழைய கதை மறந்து போச்சா மாற்றுத்தலை காட்டு ராஜா இவன் உண்மையிலேயே கடவுள் இல்லை கடவுளே இவன் என்ன ஏதேதோ உணர்கிறான் அது அது வேறொன்றும் இல்லை போன ஜென்மத்தில் நடந்த விவகாரங்கள் போன ஜென்மத்தில் நடந்தவையா இந்த ஜென்மத்தில் உணர்கிறான் தலைவா இந்த ஜென்மத்தில் நடந்ததே எவனுக்கு ஞாபகம் இல்லை போன ஜென்மத்தில் நடந்ததை நான் எப்படி உணர்வேன் இவன் உணர்கிறான் இவன் படைப்பிலேயே ஒரு கோளாறு ஒரு காலத்தில் நான் பார்த்தி வேலையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இடுப்பு வரிகண்டு ஒரு பாறை மேல வந்தேன் அந்த பாறைக்கு உடனே பாப விமோதனம் ஏற்பட்டு இந்த மனித சிசு உருவாயிற்று அன்று நான் நரியை படைக்கும் நாள் கை தவறுதலாக நரிமுறையை இவன் தரையில் வைத்து விட்டேன் பிறந்த குழந்தை அப்பா என்றும் அழாமல் அம்மா என்றும் அழாமல் மாமா என்று அழுதது உடனே மாமா ஆகிவிட்டேன் எனக்கு என்ன அவனுக்கு என்ன கடவுளே இதை எப்படி படைத்தீர்கள் இதை யோசிப்பா அன்றொரு நாள் என் மனைவிக்கு மனித இனத்தை படைக்க வேண்டும் என்று ஒரு விபரீத ஆசை அவள் இவன் உடலை படைத்தாள் நான் உயிர் கொடுத்தேன் அவள் அங்கங்களை படைத்தாள் நான் ஆசையை கொடுத்தேன் அவள் பெண்மையை கொடுத்தாள் நான் ஆண்மையை கொடுத்தேன் மொத்தத்தில் எங்கள் கூட்டுறவில் பிறந்த குறுகிய கால தயாரிப்பு குழந்தை பாப்பா அப்படியா பிறந்த எனக்கு வெக்கமா இருக்கு நீ பிறந்ததா அவன் படைச்சதா கமாலு ஓ நேரம் கடவுளா இருக்கிறேன் நாங்க கைதியா இருக்கிறோம் எங்களை விட சொல்றியா இல்லையாடா கடவுளே உங்களை மரியாதை குறைவாக பேசுகிறார்களே இனியும் என்னால் பொறுக்க முடியாது இவர்களை என்ன அவசரம் அம்மாவாசை வரை பொறுத்திருப்போம் இவர்களுக்கு உடம்பில் மெருகேறட்டும் கொழுப்பு கூடட்டும் அதற்குள் இவர்கள் மனம் மாறி என்னை வணங்கினால் சரி இல்லை வருத்தகரி உன்னை வணங்காதை விட வருத்தகரியே